நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள திம்மச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் 16 வயது சிறுவன். வேப்பனப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் வேப்பனப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வரும் மாணவி ஒருவரை கடந்த 1 வருடமாக காதலித்து வந்துள்ளார். காலையிலும் மாலையிலும் அவர்கள் சந்தித்து பேசிக் கொள்வது வழக்கம். அதன்படி கடந்த 22ஆம் தேதி அன்றும் காலை வேப்பனப்பள்ளி பஸ் நிலையத்தில் மாணவியும் அந்த மாணவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த மாணவரின் நண்பர்களான கோடுகொளத்து கிராமத்தைச் சேர்ந்த ராஜா வயது 26 மற்றும் திம்மச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பிஎஸ்சி பட்டதாரியான வாலிபரான மஞ்சு என்ற மஞ்சுநாத் வயது 22 ஆகியோர் அங்கு வந்துள்ளனர். அப்போது அந்த மாணவன் தனது காதலியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். சிறிது நேரம் அவர்கள் 4 பேருமே பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு மாணவிக்கு குளிர்பான பாட்டிலை கொடுத்து குடிக்கவும் வைத்துள்ளனர். தன்னுடைய காதலன் கொடுத்ததற்காக அந்த குளிர்பானத்தை மாணவியும் குடித்தார். ஆனால் அந்த குளிர்பானத்தில் ஏற்கனவே மதுவை ராஜாவும் மஞ்சுநாத் ஆகியோரும் கலந்து வைத்திருந்தனர். இது மாணவிக்கு தெரியாது. இந்த குளிர்பானத்தை குடித்த மாணவி சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்து விட்டார். பின்னர் மாணவியை அவர்கள் 3 பேருமே சேர்ந்து பஸ் நிலையத்தின் பின்புறம் உள்ள புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மயக்கம் தெளிந்து எழுந்த மாணவி ஊருக்கு சென்று தனக்கு நடந்த விவரத்தை தாயாரிடம் கூறி கதறி அழுதுள்ளார். அவரின் தாயார் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக புகாரும் செய்தார். அந்த புகாரின் பேரில்தான் இன்ஸ்பெக்டர் கர்ப்பம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இன்று காலை போக்சோ சட்டத்தின் கீழ் மாணவனை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தும் வருகிறார்கள். தலைமறைவாக உள்ள ராஜா மஞ்சுநாத் ஆகிய 2 பேரையுமே போலீசார் தேடி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.